அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அவசரமான பணத்தேவை இருக்குது. அந்த பணத்தேவையை நம்ம பூர்த்தி செய்வதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக எளிமையான வழிமுறையை தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த எண்களை வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக. 5, 2, 0 இந்த எண்கள் தான் அளவற்ற பணத்தை நம்ம கிட்ட வந்து கொண்டு சேர்ப்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய ஏஞ்சல் எண்கள். ரேக்கியில் கூட இந்த எண்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த எண்களை நீங்கள் வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு பச்சை நிற பேனாவால் நீங்கள் எழுதுங்க. எத்தனை முறை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எத்தனை முறை அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஒரு பேஜ் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு வெள்ளை பேப்பர் ஃபுல்லாக இந்த 520 520 520 அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. எழுதும்போது நீங்கள் யார்கிட்ட பணம் கேட்டிருக்கீங்களோ இல்லை பேங்க்கில் லோன் கேட்டிருக்கிறீங்களோ, ரொம்ப அவசரம், வேறு வழியே இல்லை, பணம் கைக்கு வந்து தான் ஆகணும், அதை மாதிரி ஒரு இக்கட்டில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க. அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 2 நாளில் நான் ஒரு 20 லட்சம் ரெடி பண்ணணும், இன்னும் எனக்கு 3 நாள் தான் டைம் இருக்குது, எனக்கு இவ்வளோ தொகை என் கையில் வரணும், அது எப்படியாவது வந்துடணும், நான் 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், அவங்க தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த இக்கட்டிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அற்புதமான ஒரு வழிமுறை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. இதை மாதிரியான ஏஞ்சல் எண்களில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ, இதை மாதிரியான வழிபாடுகள், அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை தெரிவித்து பிரபஞ்சம் நமக்கு உதவுது இல்லையா, அதை மாதிரியான விஷயங்களில் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுக்கள் அதிலெல்லாம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ நம்புறீங்களோ அவங்க வந்து இந்த பதிவை மேற்கொண்டு பார்க்கலாம். மற்றவங்க இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்புறவங்களுக்கு எல்லாமே நடக்கும், நம்பாதவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கிறது பெரிய ஆச்சரியம்தான். ஸோ நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். அதுவும் அந்த 333 வந்து தினந்தோறும் எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. இப்போ நம்ம பார்க்கறது 520. இது வந்து பொருளாதார முன்னேற்றத்திற்கு, உடனடியான பணம் வந்து உங்கள் கைக்கு சேர்வதற்கு, இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அர்ஜென்ட்டாக பணம், எமர்ஜென்சி உங்களுக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு வந்தே ஆகணும், என்ன வழின்னு தெரியல ஆனால் எனக்கு பணம் வந்தே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் ஒரு 2 நாள் தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, காலையில் எழுந்ததும் ஒரு வெள்ளை பேப்பரில் எடுத்து நீங்கள் எழுதுங்க. குளிக்கணுமா, குளிக்க வேணாமா, எனக்கு பீரியட்ஸில் இருக்குது அப்படின்லாம் எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் எழுந்து இதை ஒரு பேப்பரில் வச்சு இந்த முழு பக்கமும் 520 520 520 அப்படிங்கிற இந்த எண்களை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு எழுதிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளார அந்த பணம் வந்து உங்களிடம் சேர்வதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி நீங்கள் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த எண்களையும் கூட சேர்த்து எழுதுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து முதல் வழி. இதை மாதிரி வெள்ளை பேப்பரில் இந்த பச்சை நிற பேனா வச்சு எழுதுவது அப்படிங்கிறது முதல் வழி. அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பச்சை நிற பாட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, குடிக்கிற தண்ணி குடிக்கிற பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேப்பரில் இல்லை வந்து ஒரு மார்க்கரில், பச்சை நிற மார்க்கராக தான் இருக்கணும், நீங்கள் வந்து 520 நீங்கள் எழுதுங்க. இதில் வந்து உங்களுக்கு அலைஞ்சிடும். ஸோ ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதில் 520 எழுதி இங்கே ஒட்டிட்டு அதுக்கு மேலே செல்லோ டேப்பை ஒட்டிடுங்க. அந்த 2 நாளோ 3 நாளோ அந்த கேப்பில் நீங்கள் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் இந்த பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மாதிரி தண்ணி குடிச்சிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக இந்த முறையிலும் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்ட பணம் எவ்வளோ தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து தயங்காமல் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். நியாயமான கோரிக்கைகளாக மட்டும்தான் இருக்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மட்டும் அநியாயத்துக்கு எனக்கு 2 நாளில் 1 கோடி வேணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஸோ வந்து அதில் செல்லோட்டை போட்டிட்டு நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் எழுதலாம். இது வந்து 2வது முறை. இதில் வந்து நான் ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் கூட ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறது போதும், ஆனால் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து டார்க் க்ரீனு, நீங்கள் லைட் க்ரீனில் கூட நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி இந்த பச்சை நிற பாட்டில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 2வது
மெத்தடு எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் குடிக்கிற தண்ணி பாட்டில், நீங்கள் இந்த மெத்தடு பயன்படுத்தணும்னா நீங்கள் சொம்பு தண்ணி குடிக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஒரு க்ரீன் கலர் பாட்டில் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே இந்த பச்சைங்கிறதுக்கும் பண இருப்புக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 520 அப்படிங்கிற இந்த எண்களுக்கும் அந்த பண இருப்புக்கும் நிறைய சக்தி இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது நாம் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அளவிலான பண ஓட்டம் வந்து நம்மிடம் வர ஆரம்பிக்கும். இதை மாதிரி நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் எழுதிடுங்க. நீங்கள் நம்பர் மட்டும் எழுதுனாலும் எழுதலாம், அல்லது உங்களுக்கு வேண்டிய தொகை, நான் 1,000,000 அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் செல்லோ டேப்பை வந்து ஒட்டியிருக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். செல்லோ டேப்பை ஒட்டிட்டு இதில் வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சிடுங்க. இப்போ பிடிச்சிட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் குடிக்கும் போது நீங்கள் வந்து இந்த எண்களை பார்த்துட்டு இந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு குடிங்க. நிச்சயமாக அது 2 நாள் தான் எனக்கு டைம் இருக்குது, இல்லை 1 வாரம்தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் பணத்தை எப்படியாவது பெரட்டி ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த முறை வந்து நல்லாவே வேலை செய்யும். ஸோ வந்து நீங்களும் குடிக்கலாம், இல்லை 2 பாட்டில் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்போ 2 பேருக்குமே அந்த சிக்கல் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி இருவருக்குமே அந்த பிரச்சனையில் பங்கு இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியும் வந்து 2 பாட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பணம் மின்னல் வேகத்தில் உங்களை வந்து சேரும். ஸோ இது வந்து 2வது மெத்தடு. 3வது மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தா, இதான் மாதிரியே ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் 520 எழுதிக்கோங்க. வேண்டிய தொகையையும் நீங்கள் அதுக்கு கீழே எழுதிக்கோங்க. 3வது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி சின்ன துணி எடுத்தால் கூட போதும், பச்சை நிறம்தான் வேணும். அதில் வந்து இந்த நம்பரையும் உங்களுக்கு வேண்டிய அமௌண்ட்டையும் நீங்கள் இதில் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இதை வந்து அப்படியே மடிச்சிடுங்க, இல்லை நீங்கள் முடிச்சு கூட போட்டுடலாம், அது உங்களோட விருப்பம். முடிச்சு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய பர்ஸில் இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த தாளை வந்து அப்படியே நீங்கள் முடிச்சு போட்டு பர்ஸில் வச்சுக்கோங்க. அது உங்களுடனே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜென்ஸ் அப்படின்னா வெளியில் போகும்போது இந்த துணி, இந்த பேப்பர் வச்ச துணி வந்து உங்களுடைய பர்ஸில் இருக்கணும். லேடிஸாக இருந்தால் அவங்க ஹேண்ட்பேக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் பர்ஸையோ இல்லை உங்கள் ஹேண்ட்பேக்கையோ ஓப்பன் பண்ணும்போது இந்த துணி ஞாபகம் வரும்போது அந்த அமௌண்ட்டு, அதுக்கான ஒரு அவசரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தவர்கிட்ட இருந்து, அல்லது அந்த எதிர்பார்த்த ஒரு சோர்ஸ் கிட்ட இருந்து உங்ககிட்ட நிச்சயமாக வந்து சேரும். இது வந்து நம்பகமான ஒரு முறை. அதனால் இதை நீங்கள் தாராளமாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு எந்தவித நஷ்டம் ஏற்பட போகிறது கிடையாது, பணம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறது கிடையாது. மாறாக உங்களுக்கு நல்லது நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆக இந்த 3 வழிகளில் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம். ஒன்று பேப்பரில் எழுதுறது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி துணியில் மடித்து வைக்கிறது, இன்னொன்று உங்களுடைய வாட்டர் பாட்டிலில் எழுதுறது. இது 3த்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் செஞ்சிங்கன்னா பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று, இந்த 3த்தில் ஏதாவது ஒரு வழிமுறையாவது நீங்கள் பின்பற்றலாம். ஆனால் பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.